தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தகவல் தொடரில் இன்று தூக்கம் பற்றிய சில அடிப்படை தகவல்கள். நேயர்களே, ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பகுதியை தூக்கத்தில் தான் கழிக்கிறான். இப்படி மனித வாழ்க்கையை விழுங்கக்கூடிய அல்லது என மூன்றில் ஒரு பங்கு என்பது ஒரு பெரிய விஷயம். 33 விழுக்காடு வாழ்நாளில், 33 விழுக்காடு. ஒரு மனிதன் 100 ஆண்டுகள் வாழ்கிறான் என்று வைத்துக் கொண்டால் 33 ஆண்டுகள் தூங்குகிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு தூக்கமே வேண்டாம் என்று நாம் நினைத்தால் அதுவும் கூட முற்றிலும் தவறு. பல நேரங்களில் தூங்குவது என்பது ஒரு மைனஸ் பாயிண்டாக சொல்லுகிறார்கள், இல்லை அது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த தூக்கம் தான் உடல் உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுக்கிறது. ஒரு மனிதன் தினமும் தன்னைத்தானே புதுமைப்படுத்திக் கொள்ள, புத்துணர்வு பெற எது வழி செய்கிறது என்று கேட்டால் தூக்கம் வழி செய்கிறது. ஆனால் அந்த தூக்கத்தினுடைய அளவு அதிகரித்தாலோ அல்லது அந்த அளவு குறைந்து தூக்கமின்றி இருந்தாலோ இரண்டுமே உடலில் பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆக சரியான தூக்கம் என்பது தேவை. சரியான தூக்கமின்றி தவிப்பவர்களுக்கு நோயினுடைய தாக்கம் ஏற்பட்டுள்ளது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தூக்கமின்மை எதனால் ஏற்படுகிறது, இதனால் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் என்ன என்கிற ஒரு அடிப்படை விஷயங்களாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சராசரியாக ஒரு மனிதன் தினமும் 6 முதல் 7 மணி நேரம் வரை தூங்குவது என்பது இருக்கும் அவசியம். ஆனால் குறைஞ்சது ஒரு மினிமம் ஒரு 5 மணி நேரமாவது தூங்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில், இன்றைய வாழ்க்கை போராட்டத்தில் பல நேரங்களில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேர தூக்கம் கிடைப்பது என்பதே அரிதாகி விடுகிறது. சிலர் சரியான தூக்கம் இல்லாமல் புலம்புவார்கள். தினமும் படுக்கைக்கு செல்கிறேன், தூங்கும் முன்பு பால் அருந்துகிறேன், தூங்க வேண்டும் என்று நினைத்து கண்களை மூடினாலும் தூக்கம் வரமாட்டேன் என்று புலம்புவார்கள். இரவு முழுவதும் தூக்கமின்றி தவிப்பவர்கள் அதிகாலையில் கண்ணாய்வார்கள். ஆனால் சிறிது நேரத்திலே அவர்களுக்கும் விழிப்பு வந்துவிடும். இப்படிப்பட்டவர்கள் எப்போதும் ஒரு டென்ஷனாகவே இருப்பார்கள். இந்த தொல்லை தொடர்ந்து கொண்டே இருப்பதால் சிலர் வேறு வழிமுறைகளை, தூக்க மாத்திரைகளை உபயோகிப்பார்கள். நாளடைவில் தூக்க மருந்து சாப்பிட்டால்தான், அந்த தூக்க மாத்திரை போட்டு கொண்டால்தான் தூக்கம் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்து அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவார்கள். இன்னும் சிலர் மது பழக்கம், போதைப் பொருட்கள் இவற்றிற்கெல்லாம் ஆளாகிறார்கள், அடிமையாகிறார்கள். இவை ஆரம்பத்தில் தூக்கம் தருவது போல தோன்றும், பிறகு இதனுடைய அளவு அதிகரிக்குமே ஒழிய முழுமையான ஒரு தூக்கம் என்பது, நித்திரை என்பது கிடைக்காது. எனக்கு இருக்கும் பிரச்சனைக்கு மது அருந்தினால்தான் தூக்கம் வரும் என்று சிலர் சொல்வது உண்டு. மேலும் சிலர் தூக்க மாத்திரை போட்டால்தான் தூக்கம் வரும் என்பார்கள். சிலர் தொலைக்காட்சி பார்த்து கொண்டும் பாடல் கேட்கொண்டும் படித்துக்கொண்டும் தூங்க முயற்சிப்பார்கள். இவர்கள் சரியான தூக்கத்தை பெற முடியுமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். தூக்கமின்மை ஏற்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு. மன உளைச்சல், பயம், குரோத உணர்வு, தெளிவான சிந்தனை இல்லாமை, டென்ஷன், இவையெல்லாம் தூக்கமின்மைக்கு காரணங்கள். சரியான நேரத்திற்கு உணவு உண்ணாமல், நேரத்திற்கு தூங்கச் செல்லாமல், கம்ப்யூட்டர் முன்பு அதிக நேரம் அமர்ந்து கண்களுக்கு ஓய்வு கொடுக்காமல் இருப்பது, போதிய உடற்பயிற்சி என்பது இல்லாமல் இருப்பது, இந்த காரணங்களால் தூக்கமின்மை என்பது பெரும்பாலும் ஏற்படும். தினமும் ஒரு 4 மணி நேரத்திற்கு குறைவாக தூங்குபவர்களும், 16 மணி நேரத்திற்கு அதிகமாக தூங்குபவர்களும் ஆயுளை குறைத்துக் கொள்பவர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அதாவது மிக குறைந்த தூக்கமும் கூடாது, அதிகமான தூக்கமும் கூடாது. சிலர் அதிக நேரம் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள். இது நடுத்தர வயதினரை மட்டும் பாதிப்படைய செய்யும். இவர்களுக்கு நீரிழிவு, உடல் பருமன், அஜீரண கோளாறு, இந்த உடல் வலி இவையெல்லாம் உண்டாகும். ஆக இவ்வாறு தூக்கமின்மையால் பாதிக்கப்பட்டவர்கள் முதலில் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றால், ஒரு சில வழிமுறைகள் எந்த அளவுக்கு ஏற்புடையதாக இருக்கும் இருக்காது என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள். இரவு உணவு சாப்பிட்டவுடன் தூங்கச் செல்லக்கூடாது. சிறிது நேரம் ஒரு சின்ன ஒரு வாக்கு போவது நல்லது என்று சொல்கிறார்கள். குறைந்தது 1 மணி நேரம் சாப்பிட்ட பிறகு 1 மணி நேரம் கழித்து தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும். ரெண்டாவது, உணவு முறையில் ரொம்ப ஈஸியாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை
இரவில் உண்பது நல்லது. அசைவ உணவுகள், எண்ணெயில் பொறிக்கப்பட்ட உணவுகள், இதையெல்லாம் வந்து இரவு நேரத்தில் அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி போன்றவர்களை தவிர்ப்பது நல்லது என்கிறார்கள். இனிப்பு பொருட்கள், உப்பு சேர்த்த பொருட்களை அதிகமாக சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இந்த கொசு தொல்லை வந்து அதிகமாக பாதிப்பு பல இடங்கள் இருக்கிறதுனால அறையினுடைய கதவுகளை படுப்பதற்கு முன்பு 2 மணி நேரத்துக்கு முன்பாகவே மூடிவிட்டு அந்த மஸ்கிட்டோ டேப்லெட் இதெல்லாம் வைத்து விட்டு அதன் பிறகு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து கதவுகளை எல்லாம் திறந்து விட்டு திரும்ப மூடி விட வேண்டும். ஆக இப்படி செய்வதால் அந்த கொசுக்களை ஒழிக்கக்கூடிய மருந்தினுடைய வாசம் என்பது கொஞ்சம் வெளியே போய்விடும், தூக்கத்தை அது கெடுக்காமல் இருக்கும். அதே போல நைட்டு தானே ஏதோ ஒரு அழுக்கு துணி போட்டு தூங்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அழுக்கு உடையுடன் படுத்தால் தூக்கம் என்பது அது கெடுக்கும். இரவு படுக்கைக்கு செல்லும் முன்பு ஒரு இளம் சூடான ஒரு நீரில் முகத்தை அலம்பி விட்டு செல்வது என்பது நல்லது. ரொம்ப இறுக்கமான உடைகளையெல்லாம் அணியாமல் ஒரு தளர்வான உடையை அணிந்து கொள்ளலாம். படுப்பதற்கு முன்பாகவே இந்த சிறுநீர் மலம் இதுவெல்லாம் கழித்து விட்டு சென்று விட்டால் அந்த தூக்கத்தை கெடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படாது. ஆக இது போன்ற சின்ன சின்ன வழிமுறைகளையெல்லாம் நாம் பின்பற்றினால் நமக்கு தூக்கம் என்பதும் வரும், நம்முடைய உடல் ஆரோக்கியம் என்பதும் பேணப்படும், காக்கப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம்.